நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். மற்றொரு ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. புலர்ந்திருக்கின்ற இன்றைய நாளானது அனைவருக்கும் நல்ல நாளாகவும் நன்மைகள் பலவற்றை தருகின்ற நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அதைவிட இன்றைய நாளிலே பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் ஈடுபட்டுக் கொள்வார்கள். அவ்வாறு ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் டான் குடும்பம் சார்பாகவும் ஓம் தொலைக்காட்சி சார்பாகவும் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளிலே இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் கூறும் குறிப்பேடுகளை பார்த்துவிட்டு வரலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் தரும் குறிப்பேடுகளை பார்க்கலாம். இன்றைய நாள் மே மாதம் 11 திகதி, அதாவது சோபகிருது வருடம் சித்திரை மாதம் 28 நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி தொடக்கம் 11:30 மணி வரையிலும், ராகு காலம் மதியம் 1:30 மணி தொடக்கம் 3 மணி வரையிலும், இமகண்டம் அதிகாலை 6 மணி தொடக்கம் 7:30 மணி வரையிலும், இன்றைய நாளுக்கான சூரிய உதயம் 5:54 மணியிலும் நடைபெற்றிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் தரும் குறிப்பேடுகளாகும். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான நட்சத்திரை பகுதியை பார்க்கலாம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொழி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோப கிருது வருடம் சித்திரை மாதம் 28 நாள், 11/5/2023 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் கிடைக்க இறையருளும் குருவலும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமைகளிலே நாம் குரு பகவான் வியாழ பகவானை வழிபாடு செய்வது ஒரு சிறப்பை தரும். இந்த வியாழக்கிழமைகளிலே நாம் ஆசாசீனராக ஆலய வழிபாடுகள் செய்துவிட்டு நவகிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேர திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவான், இந்த வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டு சாத்தக்கூடியவர்கள் மஞ்சள் பட்டு சாத்தி வழிபாடு செய்யலாம். மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து கொடுத்து சாத்தி அர்ச்சனை வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து அதை பிரசாதமாகியவர்களுக்கு கொடுக்கலாம். இவ்வாறான சிறப்புகள் செய்யப்படுகின்ற பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை நமக்கு நல்லதாக அமைகின்ற பொழுதிலும் அல்லாததாக இருக்கின்ற பொழுதிலும் இந்த தாக்கங்களை குறைக்கக்கூடிய ஒரு சிறப்பு. ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நாம் இந்த வியாழ பகவானை இவ்வாறு வழிபாடுகள் செய்து கொள்ளலாம். பொதுவாக இந்த குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். நமக்கு ஒரு சுபகாரியங்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும், அல்லது ஒரு புதுமனை புகுவிழா,
வீடு கட்டி குடி போக வேண்டும் என்றால் அதற்கு வியாழ சுகம் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். வியாழ நல்ல பார்வையை பார்க்கின்ற பொழுது, நல்ல இடத்தில் இருந்து நல்ல இடத்தை பார்க்கின்ற பொழுது சிறப்பை தரக்கூடியது. எனவே நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமை வாறு வழிபாடுகள் செய்து வருகின்ற பொழுது மனமகிழ்ந்து அந்த நமக்கு ஆகாத காலம் வருகின்ற பொழுதும் தாக்கங்கள் சற்று குறைவாக தரக்கூடியது. இந்த வியாழக்கிழமைகளிலே இவ்வாறு வியாழ பகவானை வழிபாடு செய்வது, சிவனாலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியையும் நாம் இவ்வாறு மஞ்சள் படுத்தி சாத்தி மஞ்சள் மலர்களாலே மாலை தொடுத்து மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும், கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து பிரசாதமாக வழங்குகின்ற பொழுதிலும் ஒரு மங்களத்தை தரக்கூடியது, எல்லா விதமான சிறப்பையும் தருவது என்கின்றதாகிய சிறப்போடு கூடிய இந்த குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமைகளிலே நாமும் இவ்வாறு ஆலயங்களிலே சென்று தட்சிணாமூர்த்தியையும் வியாழ பகவானையும் நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையாகிய குபேர திசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானையும் வழிபாடு செய்து எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சந்து சுபம். இன்றைய நாளுக்கான நச்சிந்தினியை வழங்கிய சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியர் அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக திருக்குறளும் பொருளும் பகுதிக்கு செல்லலாம். இன்றைய நாளுக்கான திருக்குறளானது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. அதாவது, உதவ வேண்டும் காலம் தப்பாமல் செய்த உதவிதான் சிறியதாயிருந்தாயினும் உலகத்தினும் மிக பெரிது. இது காலம் தப்பாமல் செய்த உதவி உலகத்தினும் பெரிதன்று. அதாவது, எங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று தேவைப்படும் நேரத்தில் நமக்கு யாராவது உதவி கொள்ளுவார்கள். அவ்வாறு உதவி கொள்ளுவது வந்து அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரி, பெரிய உதவியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று ஒருவர் எங்களுடைய சொல்லை மதித்து எங்களுக்கு உதவ நேரிடும் பொழுது அது சிறிய உதவியாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் அந்த உதவிதான் இந்த உலகத்தை விட மிகவும் பெரிய உதவியாக கருதப்படுகின்றது. இதைத்தான் இந்த திருக்குறளிலே திருவள்ளுவர் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். எனவே இந்த திருக்குறளை எங்களுடைய வாழ்க்கை விழுமியங்களில் ஒன்றாக நாங்கள் நினைத்து செயற்பட வேண்டும். அதாவது, உதவி செய்தவரையும் நாங்கள் மறக்கக்கூடாது, நாங்கள் உதவி செய்தவரையும் மறக்கக்கூடாது, எங்களுக்கு உதவி செய்து தந்தவர்களையும் மறக்கக்கூடாது என்றுமே அது அதைத்தான் சொல்லுகின்றார். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது. பெரிய உதவி அது எவ்வகையாக ஒரு சிறிய உதவியாக இருந்தாலுமே கூட அது இந்த உலகத்தில் அந்த நேரத்தில் அவர் செய்த உதவியானது இந்த உலகத்தை விட மிக பெரிதாக நாங்கள் கருதி கொள்ள வேண்டும். இதைத்தான் மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளுமாகும். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்குமான ராசி பலன்களானவை, மேஷம் லாபமாகும், ரிஷபம் நற்செயல்கள். அதாவது, ரிஷப ராசி நேயர்கள் இன்றைய நாளில் வந்து பல நற்செயல்களை செய்யக்கூடும். மிதுன ராசியினர் போட்டி நிறைந்த நாளாகும். கடக ராசியினருக்கு சலனம் மிகுந்த நாளாகும். சிம்மம் கவனம் தேவை. அதாவது, இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் செய்ய போகும் அத்தனை செயல்களிலும் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். கன்னி ராசியினருக்கு உதவி தேவையான ஒரு நாளாகும். துலாம் ராசியினர் நட்பு நிறைந்த நாளாகும். விருச்சிக ராசியினருக்கு உற்சாகம் நிறைந்த நாள். தனுசு நிறைவு, மகரம் நலம்,
கும்பம் வெற்றி நிறைந்த நாளாகும், மீன ராசியினருக்கு மகிழ்ச்சி நிறையக்கூடிய நாளாகும். இவைதான் இன்றைய நாளுக்கான 12 ராசிகளுக்குமான பொதுவான பலன்களாகும். இவை பொதுவான பலன்கள், இவரையும் வந்து குறிப்பிட்டு கூறவில்லை, இவ்வாறு தான் நடக்கும் இவ்வாறு தான் நடக்கும் என்று குறிப்பிட்டு கூறாமல் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக அமைந்திருந்தன.